கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளன. விவரங்களை செய்தியாளர் பழனிவேல் வழங்க கேட்கலாம். பழனிவேல், எத்தனை கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி இருக்கு, வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? பிரியதர்ஷினி, பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடும் வகையில் தற்போது தயாராகி வருகின்றனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் வெள்ளிதூரம் நடக்கக்கூடிய இந்த வாரச்சந்தையில் ஆடுகள் வாங்குவதற்கான ஏராளமான பொதுமக்களும் வியாபாரிகளும் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது நேரடியாகவே பார்க்கலாம். இதுதான் குந்தாரப்பள்ளி வாரச்சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த வாரச்சந்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த வாரச்சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் தங்களது வளர்ப்பு ஆடுகளை விற்பனை செய்வதற்காக இங்கு அழைத்து வருவது வழக்கம். அதே போல் இந்த வாரச்சந்தையில் ஆடுகளை வாங்குவதற்காக பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக பெங்களூரு, குப்பம் போன்ற ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும், தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி போன்ற மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான வியாபாரிகள் இந்த வாரச்சந்தைக்கு வருவது வழக்கம். தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு, பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான காணுப்பொங்கல், கரிநாள் அன்று இறைச்சிகளின் விற்பனை அதிகரிக்கும் என்பதால் ஏராளமான வியாபாரிகள் தற்பொழுது இந்த வாரச்சந்தைக்கு வந்திருக்கிறார்கள். வியாபாரிகளை வருகைக்கு ஏற்பார்போல் விவசாயிகளும் அவர்களது வளர்ப்பு ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். காலை 5 மணிக்கு துவங்கிய இந்த வாரச்சந்தையானது தற்பொழுது களைகட்டி மும்முரமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. தற்போது வரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாக இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த வாரச்சந்தை சந்தையில் 10 கிலோ எடை கொண்ட ஒரு ஆடு, அதாவது குறிப்பாக கெடா ஆடு என்கிற ஒரு ஆடு என்பது அதிகபட்சமாக 10,000 முதல் 15,000 வரை விற்பனையாகிறது. ஒவ்வொரு ஆடுகளும் எடைக்கு ஏற்ப விற்பனையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் ஏராளமான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை இந்த வாரச்சந்தையானது தற்பொழுது இந்த பொங்கல் பண்டிகைக்கு கூடியிருக்கக்கூடிய இந்த வாரச்சந்தை வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். தற்போது நம்மிடம் பேசுவதற்காக ஆடு வளர்க்கும் விவசாயி இங்கு வந்திருக்கிறார். அவரோட கேட்க, ஐயா, சந்தைக்கு வந்திருக்கீங்க, ஆடு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, காலையிலிருந்து சந்தை நடைபெற்றிருக்கு, ஆடு எந்த அளவுக்கு விற்பனையா இருக்கு, ஆடுகளை வாங்க யார் யார் வந்திருக்காங்க, விலை எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுங்க. விலை வந்து 12-15 வரைக்கும் கிடைக்குது. இவங்க வெளியூர் மாநிலம், பெங்களூர், கர்நாடகா, ஆந்திரா, சேலம், கோயம்பேடு இவங்கெல்லாம் வந்துக்கிறாங்க. வியாபாரம் வந்து நல்ல பிரமாதமா இருக்குது. இப்போ காலையில் ஒரு ஆடு என்ன விலைக்கு போகுது, நீங்கள் எவ்வளோ ஆடு எடுத்து வந்துருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 ஆடு ஓட்டு வந்தோங்க. 10 ஆடு ஓட்டு வந்துக்கு, ஒன்று 5 ஆடு இருக்குது, ஒன்று 5 ஆடு ஒன்று விற்கலுங்க. வியாபாரம் நல்ல பிரமாதமாக இருக்குங்க. இப்போ ஆடு வாங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம், ஐயா நீங்கள் ஆடு வாங்க வந்திருக்கீங்க, ஆடு என்ன விலைக்கு விற்கிது, சந்தையில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, எங்கெங்கிறதுலாம் வந்திருக்காங்க? சார், வெளி மாநிலத்திலிருந்து ஒண்ணுக்குறாங்க சார், எல்லாம் ஆடு வாங்க மகிழ்ச்சியாக இருக்கு, நிறையா சரக்கும் ஒண்ணுக்குது, ஆளுங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணுக்குறாங்க. 15-20 வரலையும் ஆடு விற்குது, 18,000, 20,000, 22,000 இல்லையும் விற்குது. நாங்கள் வாங்க வந்தாங்க, ஒரு 6-7 வாங்கினு இருக்கிறோங்க. பரவாயில்ல, விலையும் விற்குது, ஆடும் அந்தளவு இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது வாங்கிறதுக்கு. பரவாயில்ல, 10 கிலோ ஆடு 11,000, 12,000 வரலையும் விற்குதுங்க. சரக்கு தகுந்த மாதிரி, எடைக்கு தகுந்த மாதிரி ஆடு நல்ல விலை விற்குதுங்க. ஆடுக்கு 2,000 மிச்சம். எவ்வளோ கூட்டம் வந்திருப்பாங்க இன்னைக்கு? அது 5 லட்சம் வரலையும் 6 லட்சம் வரலையும் ஒண்ணுக்குறாங்க கூட்டம். ஆடும் அந்த அளவுக்கு ஒண்ணுக்குது, விற்பனை நல்ல சூட விற்குதுங்க, நல்ல விற்பனை ஆயிடுக்குது. பொங்கலும் முன்னிட்டு மகிழ்ச்சியா நல்லா வாங்கிட்டு போறாங்க நல்ல ஆடு. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை மும்முரம் அடைந்திருக்கிறது. வியாபாரிகளும் சரி, விவசாயிகளும் சரி, மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆடுகளை வாங்கி செல்வதாக தெரிவிக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. பழனிவேல்.